விடுதலை சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ, கேட்டேன் ப்ரோ. இளையராஜா தனுஷ் காம்பினேஷன் ஏற்கனவே வந்து முதல் லைன் நல்லா இருக்குதுண்ணா, அதில் நல்லா இருந்தது. அதில் இளையராஜா பாடியிருந்தார்னு நினைக்கிறேன். அந்த இதில் வாடா நட போட்டு வீரா என்னோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த இடையில கூட அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இப்போவும் நல்லா தான் இருக்கும். இளையராஜா சொல்ல வேண்டாம், ஆல்வேஸ் 80s இப்போ வரைக்கும் ஒரு கிங்காக தான் இருந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் தனுஷும் சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு தான். அவரோட கம்போசிஷன் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா தான் அருமையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல காம்பினேஷன் தான். விடுதலை படத்துக்கு அவ்வளோ படத்துக்காக வெற்றிமாறன் படம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. அந்த பாட்டு இந்த விடுதலை படத்தில் வெற்றிமாறன் சார் இயக்குனதில் இளையராஜா மியூசிக்கில் தனுஷ் சாரோட வாய்ஸ் வந்துட்டு அவர் பாடின லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க சார். அது கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மெலோடியாகவும் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ஒரு குட் ஃபீலிங்கில் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெலோடி சாங்ஸை அப்போ கேட்கலாம். இல்லை அவரோட இது வந்துட்டு எப்போவுமே இப்போது ஃபஸ்ட்டில் இருந்தாலும் சரி இதுக்கு மேலே இன்னொரு எவ்வளோ கேப் கொடுத்து கொடுத்தாலுமே அவரோட இது வந்துட்டு எப்போவுமே நல்லாயிருக்கும் சார். ஆமாம், அது வந்துட்டு அவர் இப்போ இருக்கிற காம்படிட்டிவாக இருக்கிற இந்த ஃபீல்டில் வந்துட்டு அவரோட முயற்சி வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும், அதனால் ஆகும் கண்டிப்பாக. அதான் ஒரு ரெண்டு அடிப்பை தான் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ தான் கேட்டோம். மேபி கேட்க கேட்க பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நாங்கள் ஒரு அடிப்பை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. லிரிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் வந்து தமிழ் இல்லை, கேரள ஆளுகள் ஜஸ்ட் இங்கே விசிட் பண்ணிட்டு தான் வந்தது. ஆனால் இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேன் இருக்குது. நாங்கள்லாம் உண்மையிலே அவ்வளோ குழந்தை அடக்கம் அவரோட ஃபேன் பார்த்ததுனால கொள்ள நல்லா இருக்குது. இல்லை அவரோட டைரக்ஷன் எப்படி சொல்கிறது, இப்போ என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இல்லை, இந்த லிரிக்ஸ் இந்த சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி மார்னிங் கூட நான் அந்த சாங்ஸை ரிலீஸ் பண்ணதும் உட்காந்து கேட்டுட்டு யூடியூப்பில் வந்துட்டு பேக்ரவுண்ட்லாம் மாற்றி அந்த லிரிக்ஸ்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ரியலாகவே அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் தனுஷ் சாரோட வாய்ஸில் கேட்குறது வந்துட்டு ஹாசமாக இருந்துச்சு.